மொழிவாரி மாநிலமாக பிரிந்த இந்த நாளை மிகப்பெரிய விழாவாக மற்ற மாநிலங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏனோ அது அரசு விழாவாக கொண்டாடப்படுவது காலம் குறைந்து குறைந்து இப்பொழுது அது வெறும் அறிக்கைகளால் மட்டுமே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மொழிவாரி மாநிலமாக பிரிந்தது ஏதோ பூகோள ரீதியாக பிரிக்கப்பட்டது அல்ல. இந்த மாநிலம் முழுவதுமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதும் இந்த மாநிலத்தில் நமது தாய்மொழியாகிய தமிழ் முழுவதுமாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காகவும் பிரிக்கப்பட்டது. ஆனால் அதிக நாட்கள் இந்த தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் இந்த தமிழ் முதன்மை பேசும் அளவிற்கு அவர்கள் தமிழை வார்த்தைகளால் சொல்லும் அளவிற்கு முழுமையாக தமிழுக்கு அங்கீகாரம் கொடுத்து அது கல்வியிலும் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் அதற்கு முழுமையான ஒரு மதிப்பையும் வளர்ச்சியையும் கொடுத்திருக்கிறார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஜெர்மனி படிக்கிறோம் பிரெஞ்சு படிக்கிறோம் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது மிக மிக குறைந்து வருகிறது. தமிழை தெரியாமலேயே பட்ட மேற்படிப்பு வரைக்கும் கூட படித்துவிட முடியும் என்ற சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை. பலகைகளில் கூட தமிழ் இல்லை, அறிவிப்புகளில் கூட தமிழ் இல்லை. ஆக பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி முற்றிலுமாக தமிழ் மீது அக்கறை கொண்டிருக்கிறது. தேசியம் பேசுவதனால் எந்த விதத்திலும் மாநில கட்சிகளோடு ஒப்பிடும் பொழுது தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தமிழ் பற்றிலும் தமிழ் வளர்ச்சியிலும் குறைந்த கட்சி கிடையாது என்பதை வருங்காலத்தில் தமிழகம் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு எங்களது ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாரத தாய்க்கும் நாங்கள் வணக்கம் சொல்கிறோம், தமிழ் தாய்க்கும் நாங்கள் வணக்கம் சொல்கிறோம். வருங்காலத்தில் வந்தே மாதரம் பாடல் கூட எங்களது கூட்டங்களில் தமிழ்படுத்தித்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். அதே போல தமிழுக்கு எந்தெந்த வகையில் அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமோ அதற்கான முழு முயற்சியும் நாங்கள் ஈடுபடுவோம் என்ற உறுதிப்பாட்டையும் நாங்கள் இங்கே சொல்லி தேசிய நீரோட்டத்தோடு மாநில அக்கறையோடு மக்கள் நடந்து கொள்ளும் பொழுதுதான் முழுமையான பலன் தமிழகத்திற்கு கிடைக்க ஆரம்பிக்கும் என்பதும் தமிழகத்திலிருந்து பல கட்சிகள் மத்தியில் ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டிருந்தாலும் தமிழகத்தின் உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் நான் இந்த காலகட்டத்தில் உணர்ந்தே இருக்கிறோம். ஆனால் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு இந்த பொங்கலோடு கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருகிறது. காவிரியில் நமது உரிமையை நிலைநாட்டுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருகிறது. நம் தாய்மொழியின் பலத்தையும் நமது தாய்மொழியின் பெருமையையும் உணர்த்துவதற்காக பல முயற்சிகளை தமிழக பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருகிறது. அதனால் தேசியத்தோடு கூடிய தமிழ் உணர்வுதான் வருங்காலத்தில் தமிழகத்தை முன்னேற்றுவதில் பெரும்பங்காற்றும் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன்.